அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 45 பெரியோரை துணை கோடல், குறள் எண் 448. இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். இதுதான் குறள். ரொம்ப அருமையான ஒரு குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர்களின் துணை இல்லாத ஆட்சியாளர் காவலற்றவர் ஆவார். அவரை அழிக்க பகைவர் எவரும் அவரை சுற்றி இல்லை என்றாலும் தானே கெடுவார் என்பதுதான் இந்த குறளின் ஒரு அருமையான விளக்கம். தனக்குத்தானே கெடுத்துக் கொள்வார்களாம் நல்ல துணை இல்லை என்றால். அதாவது நல்ல அறிவுரை கூறும் துணை இல்லை என்றால் அவர்கள் ஆட்சி அவர்களே அழித்துவிடும் என்று பொருள் கூட இந்த குறள் மிக சிறப்பாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது குற்றம் கண்டபோது வற்புறுத்தி அறிவுரை கூறி திருத்த வல்ல பெரியோர்களை துணை கொள்ளாத அரசன் கெடுக்கும் பகைவர் இல்லாவிட்டாலும் அவன் தன்னைத்தானே கெடுவதற்கு உரிய செயல்களை செய்து கொள்வானான். இதற்கு பெயர்தான் தன்னரசு நாடு என்று நம் முன்னோர்கள் சொல்வழக்கில் கூறுவார்கள். வீட்டில் கூட பெரியோர்கள் யார் சொன்னபடியும் கேட்காத பருவத்து பிள்ளைகளை பார்த்து என்ன தன்னரசு நாடா திரிகிறா என்பார்கள். இதற்கு அர்த்தம் என்ன என்றால், சிறு பிள்ளைத்தனமாக நீ எடுக்கும் முடிவே உன்னை கெடுக்கும், வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் பேச்சை கேட்டு நட என்பதை சுருங்க சொல்லி விளங்க வைப்பதாகும். வீட்டிலேயே இப்படி பெரியோர் பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது ஒரு நாட்டை ஆளும் மன்னனோ அல்லது ஆட்சியாளர்களோ அவர் தன் குற்றம் கண்டபோது அக்குற்றத்தை கண்டு கடிந்து கூறக்கூடிய வல்லமை படுத்த பெரியோர்களை எப்போதும் துணைக்கு வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நல்லது எது தீயது எது என ஆட்சியாளர்களுக்கு தெரியும். மன்னன் அல்லது ஆட்சியாளர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் தலையாட்டும் நபர் ஒருவர் உடன் இருந்தால் அடுத்த கணமே மன்னனோ அல்லது சொல்லும் ஆட்சியாளரோ போட்டியாளர் எவரும் இல்லாமல் படுகொலியில் விழுவார் என்பது உறுதி. இதனால்தான் மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவரது தர்பாரில் கற்றறிந்த அறிஞர் பெருமக்களையும் நாட்டு நடப்பு அறிந்த புலவர்களையும் புறவலர்களையும் தன் புடைசூழ அமரச் செய்து செங்கோல் உயர ஆட்சி செய்திருக்கிறார்கள். இது போன்ற கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர்களின் துணையுடன் இவர்களைப் போல் அல்லாமல் நானே ராஜா, நானே மந்திரி, மற்றவரெல்லாம் நான் வரும்போது எந்திரி என்று இருக்கும் மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் கெடுக்க யாரும் கட்டிச்சோறு கட்டி வர வேண்டிய அவசியமே இல்லை. பெரியோர்களின் துணையும் அவர்களின் கலந்து ஆலோசித்தலும் இல்லாமல் அவர்களின் தன்னிச்சையான செயல்பாட்டினால் கெடுவது உறுதி என்பதையே இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்ற குறள் மூலம் கடிந்து கூறும் பெரியோரின் துணை இல்லா மன்னனோ ஆட்சியாளனோ தனக்குத்தானே முடிவெடுத்து அம்முடிவால் தன்னை எந்த பகைவனும் அழிக்காமல் தானே அழித்துக் கொள்வார்கள் என்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை இந்த குறள் வாயிலாக. வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.